ஓகேண்ணா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டைட்டன் நடத்தும் ரொமேட்ஸ். இன்றைக்கும் நான் தான் ரேஞ்சர் ஸ்பை ஸ்பெட்டில் வந்திருக்கேன். வழக்கம் போல் ஸ்பெட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்திருக்கிறது ஸ்மார்ட் 18. இல்லைல்ல, ஓ உனக்கு நீ மரியாதை வர போகலே, எனக்கு இந்த மரியாதை போதும். எனக்கு ஸ்மார்ட்னு சொல்லி எது பெரிய விஷயம், அதில் மிஸ்டர் வேறு வேலை இல்லை. எப்படி தான் பண்ணும், என்ன பண்ணும் வலி? பரிசு யாரு? ஏன் ப்ர அந்தா பயம்? ஓகே டீ நம்பர் 19. ஓ ஆகியஸ் ப்ரோ, இன்னைக்கு சோலோவாக இருக்கார். இன்னும் யாருண்ணா சோலோவாக இருக்கார்? டியோ இருக்குது. ஆ டீம் ஃபஸ்ட்டு ஒரு சோலோ இருக்குது. ஃபஸ்ட்டு சோலோ, 19 சோலோ, ரெண்டு சோலோ, ஒரு டியோ 12. இதை ஒரு தெளிவாக வழக்கி வர சொல்லணுமா? இன்னைக்கு எந்த டீம் எப்படி ஃபைட் எடுக்கும் தெரியல. என்ன அது சுத்தா இல்லையே, டிஸ்கனெக்டா? ஏய் ரெண்டு சோலும் டிஸ்கனெக்ட் நினைக்கேன். இல்லை இல்லை இல்லை, ஒருத்தர் உயிரோடு இருக்காரு. ஆ இவரும் உயிரோட தான் இருக்காரு, வந்துட்டாரு. ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டீம் 2 பார்ப்போம். கோஸ்ட் ரைடர் இங்கேயே போகிறாங்க. டீம் 2, டீம் 4 பக்கத்தில் இருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு போடுவா, யார் யாரை போடுவான்னு தெரியல. கேஸ் கோடு எங்கள் ஈவில் டீம் பக்கத்துலையா? ஏ ஃபைட் எடுக்காங்க, சும்மா சொல்கிறோம். சார்ஜா போடல, டீம் நம்பர் சொல்லு. வாவ் மேடுமல்லு அபிப்ரோட டீமு ஸ்வாக். ஏ மூணு டீம் தான் இருக்குது, மூணு. ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும் போல. ஆமாம் சோல இருக்காரு ஆயுஷ் ப்ரோ. டேய் அது யார் டீமு? டேய் ஆப்ஸோட டீம் ஃபைட் எடுத்துருக்கு, டிபிஎஸ் வச்சு முடிச்சிட்டாங்க. இங்கே 15 ஈவில் டீமோட ஃபைட்டு, டீம் 15 20 ஃபைட்டு. ஒரு ஆள் பிரிட்ஜு மேலே இருக்காரு, விஎஸ்எஸ் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ராக் ஸ்டாரை விஎஸ்எஸில் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாரு. அடிப்பார் ராக் ஸ்டார் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். இவருன்னா ஸ்னேக் ஆகிட்டே இருக்காரு. ராக் ஸ்டார் இங்கே பார்த்துட்டு இருக்காரு, பட்டு ஈவிலையும் அவர் பார்த்தாரு. ஓ ஜஸ்ட் மிஸ். இவர் பிளாக் விஎஸ்எஸ் டீம் யாரை பார்த்துட்டுருக்காரு. ஓ யார் பார்த்து பாக்ஸு, பாக்ஸ் மேலே வந்து முடிச்சிட்டாரு. ஒன் ஸ்குவாட் வர்சஸ் டியோ. ஏய் நூபு நாக்கா, ராக் ஸ்டார் நூபு நாக்கு. ஈவில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க.
ரஷ் பண்ணுறாங்க. டீம் ஃபிஃப்டீனில் ஆல் போ ரஷிங் நாக் ஆகிட்டாங்க, அடுத்து பிடிச்சிட்டாங்க. ஈவிலை ஃபாஸ்டார் நோபையும் அடுத்து பிடிக்கிறாரு, அதை அழுத்தி பிடிச்சிட்டாங்க. ரெண்டுக்கு ரெண்டு ஒன்று ஸ்பீடு தப்பிட்டாரு. ஓ செத்துட்டாங்க. பாப்ஸ் சோலோவாக ஃப்ரிட்ஜு மேலே இருக்கார், ஃப்ரிட்ஜில் அந்த டவர் மேலே சாடிட்டாரு. இங்கே லூட்டு இல்லை, பொறுமையாக தப்பிக்கிறாங்க நினைக்கேன். லூட் அடிக்கிறாங்க இங்கே. பட் பாப்ஸ் இதோ வந்துட்டாரு களத்தில். இந்த ஃபைட்டை எப்படின்னு தெரில. பாப்ஸ் இரண்டு நாக்கு இரண்டு கில் எடுப்பாரா இல்லை பாப்ஸ் என்ன பண்ணுவார்? என்னடா நடக்கு? பாட்டு அங்கே வேறு கேட்குதா? இப்போ கேட்குதா? அது இல்லை, இந்த ஃபைட் முடியட்டு. அங்கே எதாவது ஃபைட்டு தொடங்குச்சுன்னு வச்சுருந்தா டீம் நம்பரை சொல்லி, நான் ஒரு டீம் நம்பர் வச்சு அங்கே வந்துடுறேன். இங்கே கார்னு இண்டியேட் கிடக்கு, எதுவும் வேணாம். பாப்ஸ் மேலே ஸ்னேக் ஆகிருக்காரு. ஈவிலையும் டவர் மேலே பார்க்குறாரு, யாராவது இருக்கணுமான்னு. இல்லை தெரிஞ்ச பாப்ஸ் ஒரு ஆளை அடித்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கேன். ஏய் அதான் யாரு டீமு? இருபத்தி நாலு யார்? பதினாறில் உள்ளவரை முடித்தது. ரெண்டு பேர் இருக்காங்க, பட் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்குவாட் இருக்குது. எப்படி ரஷ் பண்ணுறாங்க தெரியல. வச்சு பார்க்குறாரு, பட் இங்கே ஃபைட் இப்போ நடக்கும் தெரியல. மிலிட்ரி பேஸில் இருந்த டீம் அது 20 15 இல்லையே? இல்லை சோலோ தான் இருக்கார். பாப்ஸ் சோலோ ஆமாம். ஒரு ஆள் சுத்திட்டாரு, இவர் கிளிச்சு இது பண்ணுறாரு. ஈவிலையே பாரு கிளிச்சு ட்ரை பண்ணுறாரு பார்த்தியா? மேலே ஆள் இருக்கா இல்லையான அந்த கதவுலையாக இருந்துன்னு பாரு. பாப்ஸ் கீழே சாடிட்டாரு, இல்லை மேலே இருக்காரு. இவர் கிளிச்சை ட்ரை பண்ணுற பார்த்தியா? சரியான ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுறாரு. பாப்ஸ் அலர்ட் ஆகிட்டாரு போல். ஃபஸ்ட்டு பிபியில் வச்சு பார்த்துட்டுருக்காரு. மறுபடியும் அங்கே நாக்கா? ஏய் டீம் 20 or 24 என்ன? ஏய் இது எப்படி நாக்கு வைக்கிறாரு? ஒரு ஆள் அழுத்தி பிடிச்சாச்சு. டீம் 24 டீம் 16 ஒரு ஆளை அழுத்தி பிடிச்சிட்டாரு. பட் ரெண்டு கில்லுமே இவர் தான் கில்லு எடுத்திருக்காரு. என்னடா நடக்குது இங்கே? மேலே விழுந்து ஓடின்ட்டுருக்காரு.
இது மிலிட்டரி பேஸ்லையா? பட் இவங்க சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருக்காங்க. ஓகே, அந்த டீம் வேணா டீம் 20 தானே. ஓகே, இங்கே என்னென்னா ஒருத்தர் தேடின் இருக்காரு, பட் அவங்க மாட்டலை. யார் பாது வாம் எடுக்கிறது? பாப்ஸ் மேலே அலர்ட்டாக இருக்காரு. என்னடா கிளிச்சாக இருக்கு ஃபுல்லாக. ஓகே, இப்போ வாம் எடுக்கிறாரு. நடக்குது இங்கே. ஏ, ரெண்டு ஃப்ளார் நடிச்சிருக்கு. ரவின் என்ன பண்றான்? லூட் அடிச்சுட்டு இருக்கான். டிஜே சுபின் ப்ரோ லூட் அடிக்கிறாங்க, பட் இங்கே வேற எதுவும் ஸ்குவாட் வரல. ஓகே, என்னடா சம்மந்தம் இல்லாத கொடுத்துருக்காரு. கெஸ் பண்ணிட்டாரு. இவரு யாரு? டீம் நம்பர் சொல்ல. ஆசு ஆன் ஃபயர். ராஜ் ப்ரோ இதாக இருக்காரு. சகில் ப்ரோ நாக்கு ஆசைக்கு சரியான பாம்பு போட்டு நாக் பண்ணிட்டேன். இவர் என்னடா அடிக்காமல் இருக்காரு பார்த்துட்டு. யாருப்பா இவரு? சிவராஜ் ப்ரோவை போட்டுட்டாங்க, அவரையும் போட்டுட்டாங்க. வேற லெவல். ஏங்க 8-13 போவோம். அபி ப்ரோ டீமு சேசிங்க. ஓ, அடிச்சு முடிச்சிட்டாங்களா? இல்லை, நாக்காக கிட்டு கண்ணு முன்னாடியே லூட் அடிக்கிறாரு. அந்த டீம் இங்கேருந்து யூஸ் அடிக்கிறாங்க. கொடுக்குறாங்க, பட் எந்த அடியும் இங்கே விழுந்த தட்டு இல்லை. அங்கே ஒரு நாக்கு வர வச்சுட்டாங்க. இரண்டு நாக்கு. சோலோ ஒரே ஒருத்தர் இருக்காரு. இது என்ன பண்ணுவார் இப்போதைக்கு? ஸ்மோக்க போட்டு ரிவே பண்ணுவாரா? இல்லை, இவங்க நான் பீட் பண்ணிட்டு இருக்காரு. ரெஸ்ட் பண்ணுவாங்க நினைக்கேன். ஒரு நாக்கு, ஒரு நாக்கு. நாட்டி அது நாக்கு வேற லெவல். வேற லெவலில் போய் நடக்கு. சுவாக் ஓபியில் ரெண்டு பேர் ரிவியூ ஆகிட்டாங்க, பட் இந்த கில்லை ஆட்டையை போட்டோ பார்க்குறாரு. இவர் சுவாக் ஓபி கில்ல ஆட்டையை போட்டோ வச்சுருக்கேன். ஆட்டையை போட்டார். ஓகே, இங்கே ரிவியூ ஆக போகிறாங்க. ஃபைட்டு பயங்கரமாக நடக்குது. ஓ, ஒரு கில்ல போட்டுட்டாங்க. அருமையாக விளாட்றாங்க, பட் பார்க்குறாரு. ஓ,
விட்டாரு டிபி வச்சுட்டு. ரெண்டு சோலோ இருக்காங்க, ஸ்வாகோ கிளியும் கமெண்டோ. ரொம்ப பதறிட்டா இருக்குல்ல, இவரை போட்டுட்டாங்க. முடிச்சிட்டாங்க. ஏய் ரஷ் யாரு டீமு? ஏய் தனிஷ், தனிஷ் ரஷ்ய டீம் 18 மிஷின் கன் வச்சு காட்டிட்டாரு. நீ என்னடா பண்ணிட்டுருக்கிய? வாயை திறந்து சொல்லுடா மங்கி சோங்கி. இதுலா ஜூஸ் குடிச்சுட்டுருக்காரு. இவரு ஆ இவரை போடுவாங்க, மாஸ்டர் அழுத்தி பிடிச்சிட்டாரு. ரஷ் பண்றாங்க, மிஷின் கன் வச்சுட்டு வர்றாரு இவரு. ஈவில் டீம் இங்க வந்துருச்சு. இதுக்கடையில் தலைவர் ஆகிஸ் ஒரு சம்மந்த இல்லை போறாரு. இங்கேயும் ஒரு சோலோ இருக்காங்க, இந்த சோலோ யார் அடிப்பாங்க? அதான் இப்போ பயங்கர இதாக இருக்கு. இவர் பாம்பு எடுக்கிறாரு, எங்கடா பாம்பு போடுறாரு? போட்டுட்டாரு பாம்ப, ஏர்ல வெடிக்க வச்சுட்டாரு. ஆள் இங்கே ஒரு ஆள் இருக்குன்னு காட்டி கொடுத்துட்டாரு. என்ன நடக்க போகுன்னு தெரில. பாம்பு எடுத்துட்டாரு டீம் 18 ஒருத்தர். பக்கத்துல ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு நாக்கு டீம் 24ல. ஓ சரி, இவரையும் ஈவில் டீம் ஒரு நாக்கு வச்சுட்டு இங்கே தான் ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும் போது வந்தது. மேலே ஒருத்தர் முடிச்சிட்டாங்க. அழுத்தி பிடிச்சிட்டாரு. யார் அதை அடிக்கிறது? இவர் இங்கேருந்து அடிக்கிற டீம் 20ல ஒருத்தர் ரெண்டு நாக்கு வச்சிருக்காரு. இருக்கு பரவாயில்லையே. எக்ஸலண்ட் மிஷின் கன். இவர் மட்டும்தான் இருக்காரு, களத்தில் இறங்குவாரா? அதான் இப்போ ஸ்டோரியாக இருக்கு. ஈவிலே முடிச்சிட்டாரு. சரி எங்கே போகிறாங்க? ஓ வேற லெவல். ஜெஸ்ட் மிஸ் டீம்மேட்டு இதாகிட்டாரு, முடிச்சிட்டாரு. வேற லெவல் ப்ரோ. டீம் அரவிந்தோட டீம் வந்து எங்கேயோ. ஏய் அரவிந்தோட டீம் முடிச்சா? யார் முடிச்சது? யார் டீம் முடிச்சு? சேட். எப்படி? ஹவ்? வெரி சேட். இன்னைக்கு தான் எல்லா ஃபைட்டையும் கவர் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ சேட். இது ஒரே லூட் அடி இருக்கு எல்லாரும். பார்த்துக்கலாம் அடுத்து யார் யார் மோத போகிறா.
டீம் எயிட்டு இதை வந்துட்டுருக்காங்க. சாக்கு தாண்டி இங்கேயாவது டீம் இருக்கா? நேடுபெல்ல ப்ரோ எங்க இருக்காரு? இவர் சோன பாட்ல இருக்காரு. அவர் இவர் பக்கத்தில் ஒரு டீம் வருது, டீம் ஃபோர் ஈவில் டீம் வருது. பட்டு அவர் அடிப்பாங்களா? அடித்து விழிக்க மாட்டாங்க. அவங்க கார் எடுக்கிறாங்க, போகிறாங்க. ஸ்கோடோஸ் தான் வராங்க ஈவில் டீமு. நேடுபெல் ப்ரோ அவங்க இங்கே தான் வந்துட்டாங்க. ஒரு நாக்கு வைக்கல. ஓ, இங்கே நாக்கு வச்சுருக்காங்க. ஓ, மேடுமல்லு டீமில் ஒரு ஆளை முடிச்சிட்டாங்க. ஓ, மேடுமல்லு நாக்கா? ஒரு ஆள் தான் இருக்காரு. முடிச்சிட்டாங்க. ஈவில் டீம் பயங்கரமாக இருக்கு அடி. பரவாயில்ல, ஈவில் டீம் விளாடின்னு இருக்காங்க. இன்னைக்கு அபி ப்ரோ யாருப்பா அது பாம்பு போட்டது? எஸ்எம் கோ. அது டீம் நம்பரை சொல்லலே. டேய், என்னடியா ஏன்னா ஃபுல் கிழிச்சு மாதிரியே காட்டின்ட்டுருக்கு. என்னடா பாட்டு பாடின்றிருக்கியே? இது ஓகே, கிளிச்சுன்னு தெரியுது தெரியுது தெரியுது. இந்த மேட்ச் பார்க்குறவங்களே கடுப்பாகும் போல. ரெக்கார்டாக பார்க்குறவங்க ஃபுல் கிளிச்சாட்டே இருக்கு. யாருப்பா இங்கெல்லாம் இருக்காங்க? டீம் டோட்டலாக ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க. ஒரு சோல் அங்கே இருக்காரு. ஓகே, ஏய் பிரதீப்போட டீம் இருக்கு, ஆகிஸ் ப்ரோட டீமு. ஆ, சொல்லு. இவர் தண்ணிக்குள்ளே இருக்காரு. இல்லை பாட்டு பாடியலி. அப்படியா? ஒரு கிளிச்சாட்டு இருக்கு. ஆனால் எம்எஸ் 96 பிடிச்சது மட்டும் தீரல, என்ன தெரில. ஒவ்வொரு டீமாக மாட்டினப்புறம் அந்த கிளிச்சு போக மாட்டேங்குது. சேட் கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்க உட்காது போல தோணுதே. என்னடா நடக்குது இங்கே? 92 எம்எஸ்ல இப்படி காட்டுறதே. ஒரு கிளியர் ஆயிடுச்சு. ஒரு டீம் தான் போயிட்டுருக்கு. டீம் ஈவில், ஈவில் டீமை பார்த்துட்டாங்க. பிரைத்தோட டீமு அடிக்கிறாங்க. இவங்க எந்த அடிக்கும் இல்லை, செவரேன் போயிட்டுருக்காங்க. இவடா போகிறானுங்க. சவுட்டி கொடுத்து போயிட்டுருக்காங்க, சம்மந்தம் இல்லாமல். சோன் அவுட் ஆஃப் சோன் பார்டரு பார்டரில் போகிறாங்க. அவுட் ஆஃப் சோனில் சுற்றி பார்டரில் ஏற பார்க்குறாங்க. அப்படி ப்ரோ கேம்ப் அடிச்சிட்டாங்க. ஓகே, இவங்களும் அங்கே இருக்காங்க, ரூட் அடிச்சிட்ருக்காங்க. ஆயிஷ் ப்ரோ சோலோவாக இருக்கார். கடைசியில் எங்கே தான் ஃபைட் நடக்க போது தெரில. ரூட் அடியாக இருக்குன்னு அதை எதிர்பார்க்கலாம். கேக்குதல்ல எங்கள உன சம்மந்தம் இல்லாமல் சும்மா இல்லை. எனக்கு நீ இடையில பாட்டு பாடிட்டு இருக்க மாதிரி காட்டுச்சு டிஸ்கார்ட்ல. அப்படி எப்போதுக்கு ஸ்லோவாக இழுத்து காட்டும் தெரியுமா நீ பேசியது? அப்படி காட்டின்ட்டு இருந்தேன். யார் பார்த்தே?
ஐபார் மங்க் ஃபைட்டோட டீமை பார்த்துட்டாங்க. இந்த ஃபைட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. ரெட் ஹாட் வச்சு எய்ம் பண்ணுறாரு. பார்த்துட்டாங்க, ரஷ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கேன். இப்போ நீ பாட்டு பாடின்ட்டுருக்கிய. இப்போ வரக்கு தான் ப்ராப்ளம். ஈவல் டீம் சோன் பார்டரில் வந்துட்டுருக்காங்க. பட் இப்போதைக்கு பிரஜித்தோட டீமுக்கும் அபிப்ரோட டீமுக்கும் ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அபிப்ரோ என்னடா இவர் பண்ணுற ஓட்டாரா, இல்லை கிளிச்சினாலே ஏதோ ஸ்பீடாக ஓடுற மாதிரியே காட்டுது. ஓகே, எல்லோரும் ரிட்ஜை பிடிச்சிட்டாங்க இன்றைக்கி அபிப்ரோ டீமு. யார் அது? ஏய் ஆயுஷ் ப்ரோ, ஒரு ஆள் அழுத்தி பிடிச்சிட்டாரு, வேற லெவல். அபிப்ரோ டீமில் ஒரு ஆள் அழுத்தி பிடிச்சிட்டாங்க. பட் இவங்க சுற்றிட்டாங்க அடிச்சக்கு. இதுக்கெல்லாம் டீம் எயிட்டின் ஒருத்தர் சொல்லாக இருக்காரு. கோஸ்ட்டு ப்ரோ, அபி ப்ரோ, ஓகே கோஸ்ட்டு ப்ரோ, கெஸ் பண்ணிட்டார் நினைக்கிறேன். இங்கே தான் இருக்காருன்னு ஒரு இதில் இது பண்ணிட்டாரு. பட்டு என்னடா பேக் அடிச்சிட்டாங்க. பட் ஆகிஸ் ப்ரோ பார்க்குறாரு, இவர் பார்த்தாரு, அபி ப்ரோ பார்த்தாரு. இங்கே ஒன் மேன் வர்சஸ் டூ இப்படி இருக்கும் பார்த்துக்கலாம். கோஸ்ட் ப்ரோயும் அபி ப்ரோவும் பார்க்குறாரு எங்கே இருக்காங்கன்னு. ஆகிஸ் ப்ரோ சேஃபாக இருந்து பார்த்துட்டுருக்காரு. பட்டு ரெண்டு பேருக்குமே பாம் ஒன்று தான் வேலை. ஓ யாருப்பா, டீம் 12 பக்கத்தில் வந்துட்டாங்க சம்மந்தம் இல்லாமல். பாம் வருது. பட்டு ஆகிஸ் ப்ரோவை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க தண்ணியில் இருக்காங்களா, அவுட் ஆஃப் ஸ்டோனில் ஓடிட்டாரு ஆகிஸ் ப்ரோ. நமக்கு எதுப்பா வம்பு சொல்லிட்டு ஸ்டோனுக்கு உள்ள போனால் அவுட் ஆகிடுவார், சம்மந்த எல்லாரே போகிறவர். ஏய் டீம்மேட்டு, ஆமாம் சுற்றி வராருன்னு நினைக்கேன். பட் எப்படியும் கெஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்க அவங்க. அவங்க அங்கேயே பார்த்துட்ருக்காங்க. பட் ஆகிஸ் ப்ரோ தப்பிடுவார் நினைக்கிறேன். வந்துட்டார் ஆகிஸ் ப்ரோ. பட்டு மேலே வந்து ஒரு டீம் இருக்குது, பிரஜித்தோட டீமு, ஈவில் டீம் இருக்குது. இந்த டைம் ஆகிஸ் ப்ரோக்கு அருமையாக அடித்து முடிக்கலாம், சான்ஸ் இருக்குது, சான்ஸ் இருக்குது, அடிக்கலாம் கோஸ்ட் ப்ரோயும். என்னடா நடக்குது, ஃபைட் எடுப்பாங்களா மாட்டாங்களா? அவங்க கார் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை உள்ளதான் இருக்காங்க, மேலே பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆகிஸ் ப்ரோ கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாரு. ஓ கோஸ்ட் நாக் ஆகிட்டாரு, வர லெவல். ஏய் ஆஷு, ஆஷு ஓ ஈவில் நாக்கா, ஓ ஆஷ் நாக் ஆகிட்டாங்க, ஏஜே நாக் ஆகிட்டாங்க. பிரஜித் இருக்கான். ஓகே கிட் கிட்டே முடிச்சிட்டாங்க, ரஷ் சோலோ இருந்து முடிச்சிட்டாரு. பட் ஆகிஸ் ப்ரோ, ஆகிஸ் ப்ரோ என் போட்டுட்டாங்க. ஏய் இப்போ யாருப்பா இருக்குது, அந்த டீம் முடிச்சிட்டாங்களா? சோன் அவுட் ஆஃப் சோன், ஒரு ரெண்டு சோலோ, ஒரு டியோ ஸ்குவாடு. யார் இந்த மேட்ச் வின் பண்ண போகிறா, ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. பட்டு இதில் டீம் 12 ஒரு ஆள் போயிடுவார், டீம் 12 ஒரு ஆள் மேலே வந்துட்டாரு.
பட்டு ஈவில் டீமில் ஒரு ஆள் இருக்கார். இங்கே ஒரு ஆள் அவுட் ஆஃப் சோனில் செத்து போயிட்டார். பட் மேலே ஒரு ஆள் இருக்கார். இங்கே ஃபைட் எப்படி இருக்குன்னு தெரில. ஈவிலுக்கு வாய்ப்பு ஒரு ஆள் இருக்கார் ரைட் சைடில், பட் அவர் பார்க்கல. பட்டு இவருக்கு சேம வாய்ப்பு, அவர் இவர் கெஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். டீம் 12 பட்டு ஈவிலுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த ஃபைட்டு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மூணு பேரும் மூணு இதில் இருக்காங்க. பட்டு இவர் பார்த்துட்டாரு, இரண்டு பேருக்கு ஃபைட், இரண்டு மிஷின் கன். ஈவில்லையும் டீம் 18 என்னடா அது கரெக்டாக இருக்கு. ஓகே பார்த்துட்டாரு இவர். இவர் அடிக்காமல் இருக்காரு. டோலி எனக்கு நெட்டு கிழிச்சா இருக்குமோ? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த நேரத்தில் நெட்டெல்லாம் கிளிச்சாக கூடாது. ஃபைட்டு பயங்கரமாக இருக்குமே, என்னடா நடக்குது? நமக்கு மட்டும் இப்படி சோதனையாக இருக்குது. இவரும் ஸ்னேக் ஆகிட்டார், இவர் நிற்கிறாரு. நீ எதுக்குப்பா நமக்கு வம்பு? இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாதுன்னு இதில் இருக்காரு. பட்டு இவர் ரஷ்ஷு 7 கில்லு, என்னடா எமோட்டு காட்டுறாரு இவர், வேற லெவல் அமௌண்ட் காட்டின்ட்டு இருக்காரு. ஃபைட் எடுப்பாங்களா? இதான் இப்போ ட்விஸ்ட். பட் இவர் ஸ்மோக்க போகிறாரு. ஏன் இவர் அவுட் ஆஃப் சோன் இருக்காரோ? யா, அவர் தான் அங்கேயே இருக்கார். ரெண்டு பேர் ரெட்டு ரிட்ஜில் இருக்காங்க. ஸ்மோக்க போட்டு திசையை மாட்டான்னு எதிர்பார்க்குறாரு. பட் அப்படி போட்டு இவர் ரைட் சைடு வழியாக வந்து ஏறலாம். பட் அவர் அடிப்பார்னு நினைக்கேன். இல்லை, ஈவிலுக்கு நேராக வராரு. ரஷ்ஷு வந்துட்டாரு, முடிச்சுட்டார் இவர். சேட், எக்ஸலண்ட். ஈவில் டீம் 4-4. ஓகே 10 கில் எடுத்துருக்காங்க. டீம் 2 செட்டெக்ஸோ, இது புது டீமாக இருக்குது. பட் அவங்க 8 கில் எடுத்துருக்காங்க. அபிப்ரோ டீமில் வந்து மொத்தம் 8. பிரஜித்தோட டீமில் 4-3, 7 கில் எடுத்திருக்காங்க. ஆகிஸ் ப்ரோ சோலோ வந்து 2 கில்லு. ஓகே